Dear students, welcome back to another video from Effective Biology. In this video, we are going to learn about what is karyotype. The karyotyping is a technique through which the complete set of chromosomes are separated from a cell. Cellil irundhu complete chromosomes separate panni study pandradhan karyotyping. The chromosomes are lined up in a karyogram. The term karyogram has now been replaced by another word called ideogram. The ideogram referring to a diagrammatic representation of chromosomes. Chromosomes total of 23 pairs vandu present aayirukku in human being. It is classified into 7 groups. A vilirundhu G varikum 7 groups ah idha nama pirichu vechirukom. The chromosomes are classified based on the position of centromere. In the chromosomes 23 pairs vandu nama pirichirukom depends upon the position of centromere. Group A, group B, group C, group D, group E, group F and group G. Total 7 group in the 23 pairs of chromosome divide panirukom. Ipo in the diagram parunga, idu da normal human karyotype. Karyotype vandu இதில் ஃபஸ்ட்டு த்ரீ இருக்கு இல்லையா, 1, 2, 3. இந்த ஃபஸ்ட்டு த்ரீயும் வந்து குரூப் ஏ. இதில் பார்த்திங்கன்னா மெட்டாசென்ட்ரிக்குன்னு இதை நம்ம சொல்லுவோம். செகண்ட் வரக்கூடிய 4th and 5th இது குரூப் பி, சப் மெட்டாசென்ட்ரிக். நெக்ஸ்ட்டு 6, 7, 8, 9, 10, 11, 12 அண்டு எக்ஸ் குரோமோசோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த எக்ஸ் குரோமோசோம் இது எல்லாமே குரூப் சியில் வரும். தென் குரூப் டியில் 13, 14, 15 இது எல்லாமே குரூப் டி, இதெல்லாம் அக்ரோசென்ட்ரிக்கு. தென் குரூப் இயில் பார்த்திங்கன்னா 16, 17, 18 இது எல்லாமே குரூப் இ, சப்மெட்டாசென்ட்ரிக்காக இருக்கும். இதோட ஆர்ம்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷார்ட்டாக இருக்கும். தென் குரூப் எஃப்பில் 19, 20 இது ரெண்டு குரூப் எஃப், இதுவும் வந்து ஷார்ட்டர் மெட்டாசென்ட்ரிக்கு. தென் குரூப் ஜியில் பார்த்திங்கன்னா 21, 22 இங்கே இருக்கக்கூடிய ஒய் குரோமோசோம், இந்த மூணும் சேர்ந்தது குரூப் ஜி. ஆக்சுவலாக கேரியோடைப்பிங்கில் குரோமோசோம்ஸை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. லார்ஜஸ்ட் குரோமோசோம்ஸில் இருந்து வெரி ஷார்ட்டாக இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லைனாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணதில் நம்ம ஆல்ரெடி டைப்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸ், பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் பார்த்தோம் இல்லையா, டீலோசென்ட்ரிக், அக்ரோசென்ட்ரிக்கு, சப்மெட்டாசென்ட்ரிக்கு அண்ட் மெட்டாசென்ட்ரிக்னு பார்த்தோம்ல. இந்த மாதிரி சென்ட்ரோமியர் எங்கே ப்ரெசண்ட்டாக இருக்குங்கிறத பொறுத்து இந்த கேரியோடைப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 23 pairs குரோமோசோம்ஸையும் இந்த மாதிரி 7 குரூப்பாக கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க, ஏ குரூப்பில் இருந்து ஜி குரூப் வரைக்கும். இதில் எக்ஸ் குரோமோசோம் குரூப் சியில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த எக்ஸ் குரோமோசோம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் குரோமோசோமு குரோமோசோம் 6 ரெண்டும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். த எக்ஸ் குரோமோசோம் ரிசம்பிள்ஸ் த குரோமோசோம் 6 இன் திஸ் குரூப், ஒரே மாதிரி இருக்கிறதுனால இந்த எக்ஸ் குரோமோசோமை குரூப் சியில் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஒய் குரோமோசோம் எந்த குரூப்பில் இருக்குது, குரூப் ஜியில் வந்து இருக்குது. நவ் வி வில் சீ த நோட்ஸ். கேரியோடைப், த நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இன் எனி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இஸ் கான்ஸ்டண்ட். எந்த ஒரு லிவிங் ஆர்கானிசம் எடுத்துக்கிட்டாலும் அதோட நம்பர் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ரொம்ப கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நம்பர் ஆஃப் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகியிருக்கும், 32 குரோமோசோம் இருக்கும். டாக் எடுத்தோம்னா 78 குரோமோசோம்ஸு, ஃப்ரூட் ஃப்ளை எடுத்தோம்னா 8 குரோமோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ரேபிட் எடுத்தோம்னா 44 குரோமோசோம்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிளானேரியா 16 குரோமோசோம் இருக்கும். இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கானிசம்ஸ் ஹாவ் எ கான்ஸ்டன்ட் குரோமோசோம். நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 46 குரோமோசோம் இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டண்ட்டாக அந்த குரோமோசோம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், வெதர் தட் இஸ் அனிமல் ஆர் பிளான்ட், எதாக இருந்தாலும். இன் ஹியூமன் ஈச் செல் நார்மலி கண்டைன்ஸ்
23 pairs of chromosomes. Normally, human being la 23 pairs of chromosome present aayirukum. Out of which 22 pairs of autosomes and 23 pairs of allosomes or sex chromosome. The 22 pairs of autosomes தான் நம்மளுடைய body character control பண்ணும். 23rd ல இருக்கக்கூடிய pair of chromosome allosomes னு சொல்லுவோம். இதுதான் செக்ஸை வந்து டிட்டர்மைன் பண்ணும். அந்த பேபி மேலா ஃபீமேலா அப்படின்னு அந்த டிட்டர்மைன் பண்ணுறதுனால இதுக்கு பேர் செக்ஸ் குரோமோசோம்னும் பேர். இந்த பாடி செல்ஸ் ஆஃப் செக்ஸுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் த குரோமோசோம்ஸ் ஜென்ரலி அக்கர் இன் பேர்ஸ். நார்மலாக பாடி செல்ஸில் இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக பேர் பேராக வந்து ப்ரெசன்ட் ஆகிருக்கும். த கண்டிஷன் இஸ் கால்டு டிப்ளாய்டு. இதில் ஒன்று வந்துட்டு ஃபாதர்கிட்டேருந்து வந்த குரோமோசோமாக இருக்கும், இன்னொன்று மதர்கிட்டேருந்து வந்த குரோமோசோம்ஸாக இருக்கும். ஸோ பேர் பேராக இந்த குரோமோசோம்ஸ் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ப்ரெசன்ட் ஆகிருக்கும். அதனால் இந்த கண்டிஷன்ஸு ஒரு எண் ஃபாதர்கிட்டேருந்து ஒரு எண் மதர்கிட்டேருந்து, ஸோ இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்ததுனால அது 2N மாறிடும், டிப்ளாய்டு செல்லாக மாறிடும். திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு டிப்ளாய்டு செல், 2N. த கேமிட்ஸ் produced by the organisms contain a single set of chromosomes. இந்த கேமிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மேலாக இருக்கட்டும் ஃபீமேல் ஆகட்டும் சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம்ஸ் தான் இருக்கும். ஹென்ஸ் த கேமிட்ஸ் ஆர் கால்டு ஹேப்ளாய்டு. ஸோ மதரோட ஸ்போமு மதரோட எக்கு ஃபாதரோட ஸ்போமு இந்த ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா சிங்கிள் செட் ஆஃப் குரோமோசோம் தான் இருக்கும், ஹேப்ளாய்டு. எப்போ இந்த ரெண்டும் ஃபர்டிலைசேஷனில் போத்து மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்டு ஃபியூஸ் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும் இல்லையா, அந்த டைமில் தான் ஜைகோட்டில் தான் டிப்ளாய்டு செல் வந்து ஃபார்ம் ஆகும். கேரியோடைப்பிங் இஸ் த நம்பர் சைஸ் அண்டு ஷேப் ஆஃப் த குரோமோசோம் இன் த செல் நியூக்ளியஸ் ஆஃப் த ஆர்கானிசம். ஸோ கேரியோடைப்பிங் அப்படிங்கிறது என்ன, ஒரு குரோமோசோம்ஸோட அதோடய நம்பர் எவ்வளோ இருக்குது, அதோடய சைஸ் எப்படி இருக்குது, அதோடய ஷேப் எப்படி இருக்குது, இதையெல்லாம் ஸ்டடி பண்ணுறது தான் கேரியோடைப்பிங். இடியோகிராம் இஸ் த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் கேரியோடைப்பிங் ஆஃப் எ ஸ்பீசிஸ். இப்போ நம்ம ஒரு டயக்ராம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி குரோமோசோம்ஸ் எல்லாமே ஒரு டயக்ராமாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இடியோகிராம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டாஃபேசஸ் குரோமோசோம்ஸ் அரேஞ்ச்ட் இன் த ஹோமோலாகஸ் பேர்ஸ் அக்கார்டிங் டு டிக்ரீஸிங் லென்த் திக்னஸ் பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் சேஃபு. இந்த கேரியோடைப்பிங் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா குரோமோசோம்ஸ் வந்து மெட்டாஃபேஸில் இருக்கும்போது தான் கிளியரான ஒரு ஸ்ட்ரக்சர் குரோமோசோமோட ஸ்ட்ரக்சர் தெரியும். ஹோமோலாகஸ் பேராகவும் அது எப்படி இருக்கணும், ப்ரெசன்ட் ஆகிருக்கணும். இதை வச்சு தான் ஒரு குரோமோசோமோட லென்த்து அதோடய திக்னஸ்ஸு பொசிஷன் ஆஃப் சென்ட்ரோமியர் அதோடய சேஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மைன் பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும் வித் த செக்ஸ் குரோமோசோம் பிளேஸ்ட் அட் த எண்டு. செக்ஸ் குரோமோசோம் பார்த்திங்கன்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனில் கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபீமேல் அப்படின்னா எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இருக்கும், அதே மேல் அப்படின்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம் வந்து இருக்கும். ஸோ 22 பேர்ஸ் ஆஃப் குரோமோசோம்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆட்டோசோம்ஸ்னு சொல்லுவோம். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒன் பேர் எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம் இல்லைன்னா எக்ஸ் ஒய் குரோமோசோம் இதை அல்லோசோம்ஸ்னு சொல்லுவோம். அதர்வைஸ் இட் இஸ் நோன் அஸ் செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா ஹெட்டிரோகேமெட்டிக் செல்லுன்னு சொல்லுவோம். இந்த கேரியோடைப்பிங் பண்ணுறதுக்கு எந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னா த கேரியோலாஜிக்கல் ஸ்டடீஸ் ஆர் யூஸ்வலி மேட் டியூரிங் த மைட்டாசிஸ் தோ த குரோமோசோம்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் டீட்டெயில்ஸ் கேன் ஆல்சோ பி பெஸ்ட் டன் இன் த மியாட்டிக் ப்ரிப்பரேஷன்ஸ். இட் இஸ் மச் ஈஸியர் டு அப்டைன் அண்ட் ப்ரிப்பேர் சூட்டபிள் மைட்டாட்டிக் செல். ஸோ மைட்டாட்சிஸ் ஆல்சோ ரிவீல்ஸ் த ரெப்ளிகேட் குரோமோசோம்ஸ். ஓகேவா, ஸோ இந்த மைட்டாசிஸ் செல் டிவிஷன் போது தான் நம்ம என்ன பண்ணணும்னா குரோமோசோமை செப்பரேட் பண்ணி எடுக்கணும் ஃபார் த கேரியோடைப்பிங். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் குரோமோசோம்ஸ்க்கு எந்த டைம் எடுக்கணும் அப்படின்னா இந்த மைட்டாட்டிக் செல் டிவிஷன்ஸ் மூலமாக, மைட்டாசிஸ் செல் டிவிஷன் நடக்கும்போது மட்டும்தான் நம்ம அதை தனியாக பிரித்து எடுக்கணும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது கேரியோடைப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ ஃபேபுலஸ் டே.